ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வழக்கம் போல் ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள். இதை பார்க்கும்போது இதை வச்சு என்ன பண்ண போகிறானுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு டவுட் வரும். இந்த டவுட் எனக்கே இருக்குது. அடங்கப்பா, இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நூடுல்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து கிரில் சிக்கன் இருக்குது ஒரு பிளேட்டில். இதை கடைசியாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு தெரியுது, சிக்கன் பப்ஸு, வெஜ் பப்ஸ் இருக்குது. இதில் வந்து பீஸா ரெண்டு இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள், கப்ஸ் இருக்குது, பலூன்ஸ் இருக்குது, வேறு என்னது கேமுக்கு. அப்புறம் பாருங்கள், முக்கியமாக இதை சொல்ல மறந்துட்டேன், இது வந்து மாவு. இதை வச்சு என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இதை நான் கடைசியாக சொல்கிறேன், முடிய வச்சுருவோம் இல்லைனா விழுந்துடும். இப்போ கேம்ன்றதால தனியாக விளாட முடியாது இல்லையா, நம்புற மாதிரி அங்கே இருக்குது. அதனால வசந்த நானும் தான் இன்றைக்கி கேம் விளாட போகிறோம். நம்ம வந்து மூணு ரவுண்டு போகிறோம். இந்த கேமில் மூணு கேம் விளாட போகிறோம் இதில் மொத்தம். அது வந்து ஒவ்வொரு ரவுண்டு முடிவில் யார் வின்னரோ அவங்கள வச்சு கடைசியில் நம்ம வெயிட்டான இந்த கிரில் சிக்கனை கொடுக்க போகிறோம். வெயிட்டான கிரில் சிக்கன் என்ன கணம், என்ன கணம், நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. ஆமா, ரொம்ப வெயிட்டா இருக்கு, ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஒரு வைக்கே பத்தாதட்டு இருக்கு. நான் இந்த கிரில் சிக்கன வின் பண்றேனா இவர் வின் பண்றாரான்னு பாப்போம். சோ இந்த மூணு கேம் இருக்குன்னு சொன்னோம் இல்லீங்களா, இந்த மூணு கேமுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு கேம் ஸ்டார்ட் ஆகறப்ப அது என்ன ரூல்ஸ், அது எப்படி பண்ண போறன்றத நாங்க சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் கேம் போயிரலாமா? போயிரலாம். இத ஃபர்ஸ்ட் கேமுக்கு இதெல்லாம் நவுத்திட்டு நமக்கு முக்கியமான இன்னொரு மேட்டர் தேவைப்படுது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் கேமுக்கு முக்கியமா தேவைப்படுறவன் இவன். டேப்பா? எஸ். டேப் வச்சு என்ன பண்ண போறீங்க? டேப் வச்சு நம்ம ஆல்ரெடியே ஒன்று பண்ணியிருக்கோம். ரெண்டு ஐட்டம் இருக்குது ஃபுட்டு. எஸ், ரெண்டு நூடுல்ஸ் இருக்குது, டேப் இருக்குது. இப்போயே நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம என்ன பண்ண போகிறோன்னு. என்ன தீமா பண்ண போகிறோம்? அந்த டேப் வச்சு இந்த டேப் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கை காமிங்க, இந்த கையை இப்படி டேப்பில் ஒரு கை பத்தாது, அந்த கையும் கொடுங்க, கையிலையும் போட்டு. இப்போ உனக்கு யார் சுற்றுவா? எனக்கு வந்து நம்ம ஹீட்டர் சுற்றுவாப்பில், அந்த பிரச்சனை இல்லை, நல்லா டைட்டாக சுற்றுவேன். இதேமாரியே பார்த்துக்கோ, எனக்கு சொல்லலை டைட்டாக. ஓ, கையை கட்டிட்டு எதை இது இது இல்லை, எதுவுமே சாப்பிட முடியாத மாதிரி இல்லையே சார். வாங்க சார், என் கை அப்படி அங்கேருந்தே கூட கட்டுங்க சார். கையை கட்டிட்டு என்ன சாப்பிட முடியும் இதில்? கையை கட்டிட்டு நூடுல்ஸ் சாப்பிடணும். நூடுல்ஸா? எஸ். என் கை கட்டிட்டேன். கட் பண்ணிரு, ரத்தம் ஓட்டலாம் நின்றும் போலீங்க, அப்படி சூப்பரா இருக்கு. நான் சொன்ன மாதிரியே நடத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நூடுல்ஸ் சாப்பிடணுமா? எஸ். அத அப்ப பக்கத்துல வச்சிரலாம். நீ பண்ண ஹெல்ப்பே போதும்ப்பா, ஏ நீ ஹெல்ப் வர கேக்குறா? நான் எவ்வளவு டைட்டா எனக்கு கட்டி. வணக்கம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் கேம் என்ன ரூல்ஸ்? ஃபர்ஸ்ட் கேம் ரூல்ஸ் என்னன்னா, அதான் ரூல்ஸே ஆல்மோஸ்ட் சொல்லியாச்சு, கையை கட்டியாச்சு. கையை கட்டி இந்த நூடுல்ஸை சாப்பிட்டு முடிக்கணும். யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். வின்னருக்கு என்ன ப்ரைஸ்? ஸோ ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ரவுண்டில் சொல்கிறேன், இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இதை முடிச்சிங்க உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். எஸ், ஏன்னா அடுத்த ரவுண்ட் போக போகிறோம்ல. ஸோ இந்த ரவுண்டில் ஒரு பாயிண்ட் கிடைக்க போகுது. யார் இதை ஃபர்ஸ்ட் சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கிறாங்கன்றத பார்க்கலாம். வித்தவுட் ஹேண்ட்ஸ், ஜஸ்ட் வாயை மட்டும். ஆமாம், ரெடி? நூடுல்ஸ் மட்டும் தானே? ஆமாம், பக்கத்தில் பப்ஸையும் சேர்த்து சாப்பிட போகிறேன். இல்லை இல்லை, இது மட்டும் தான், இது மட்டும் தான். ரெடி? 3, 2, 1, ஸ்டார்ட். ஐ அம் எ வின்னர். முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். இன்னும் பாதி கூட சாப்பிடல, மீதி பாதி அப்படியே இருக்கு. பாதி மேலே சாப்பிட்டேன். நான் வின் பண்ணிட்டேன், கை கட்டிட்டு தான் சாப்பிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2, ரெண்டாவது கேமுக்கு வந்துட்டோம். இந்த ரெண்டாவது கேம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
அஞ்சுக்கு ஆறு கப்பு இருக்கும். ஸோ ஆறு கப்பு இந்த மாதிரி இருக்கும். அந்த கப்பு ஒவ்வொன்றா தூக்கி இந்த மாதிரி மூணு ரெண்டு ஒன்றுன்னு ஒரு கோபுரத்தை அடுக்கணும். இதை யார் ஃபஸ்ட்டு அடுக்கி முடிச்சுட்டு, எனக்கு இங்கே வெஜ் பப்ஸ் இருக்குது, அவருக்கு இங்கே சிக்கன் பப்ஸ் இருக்குது, இதை யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஆமாம், பாயிண்ட் டூ, ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும். ஆமாம், அது அது முடிச்சு இந்த செகண்ட் ரவுண்டில் வின் பண்ணால் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. பீஸா எடுத்துக்கலாம். பீஸா எடுத்துக்கலாமா? ஓகே, செகண்ட் ரவுண்ட், இந்த ரவுண்டில் வின் பண்ணாக்கா அதாவது இதை செஞ்சுட்டு பப்ஸ் சாப்பிட்டு முடிக்கணும். சாப்பிட்டு முடிக்கணும், இதை முடிச்சா பீஸா எடுத்துக்கலாம். ஓகே, சரி, ரெடியா? ரெடி, சேலஞ்ச் போகலாமா? நீ இப்படியே வச்சுருந்தீங்கன்னா எடுத்து வைக்கல. வை, பீஸாவை ஜெயிக்கிறோம். பலூன் நல்லா இருக்கு. வார்ம் அப் பண்றாங்களாமா? ரெடி, 3 2 1 ஸ்டார்ட். என்னடா நடக்குது இங்க? திரும்ப முதல்ல இருந்தே வா. பலூன் நானும் மாத்திட்டேன். பலூன் வெடிச்சிடாம இருந்தா சரி. ஓ, இது வச்சுட்டு பப்ஸ் வேற சாப்பிடணும்ல. தயரு, இப்போ சாப்பிட்ருவோம். ஆ, மயோனைஸு. எப்படி சாப்பிட்டாலும் நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன். என்ன, எனக்கு மட்டும் பப்ஸ் பெருசாக இருக்குது, என்னப்போ பாதி சாப்பிட்டா அதுக்குள்ள? சாப்பு, இன்னும் பக்கம் சவால் மட்டும் பொறுமையாக சாப்பிட்டா அது கூட. இப்போ பாரு ஆண்டி, கொஞ்சம் அசல்ட்டாக இருந்துட்டேன். கேட்டில்ல பார்த்துக்கலாம், இன்னொரு ரவுண்ட் இருக்குல்ல. இப்போ நம்ம ரவுண்ட் த்ரீக்கு வந்துட்டோம். ரவுண்ட் ஒன்ல அவர் வின் பண்ணார், ரவுண்ட் டூவில் நான் வின் பண்ணேன், ரெண்டுமே டை ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ ரவுண்ட் த்ரீ தான் டிசைடர் ரவுண்டு. இந்த ரவுண்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கிரில் சிக்கனு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரவுண்டில் ஒரு ஸ்பெஷல் பனிஷ்மெண்ட் இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. எஸ், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ முதல் என்ன ரவுண்டுன்னு சொல்லுங்கள். அதாவது இந்த பவுலில் மாவு இருக்கா? இருக்கு. மாவு இப்படி வச்சு அழகாக ரவுண்டாக இப்படி எடுத்துட்டோமா? ஓகே. அதுக்கு நடுப்புற இந்த பென்சிலாக சொருகுறோம். சொருகுறோம், சொருவியாச்சு. ஆளுக்கு ஒரு பக்கமாக வெட்டி 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 எடுக்கிறது மாவை. ஆமாம். ஓகே, யார் எடுக்கும் போது பென்சில் விழுதோ அவங்களுக்கு கிரில் சிக்கன் கிடையாது. அவங்களுக்கு கிரில் சிக்கன் கிடையாது. ஆமாம். ஓகே, டன் டன் டன். கேம் ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். நானே ஸ்டார்ட் பண்ணட்டுமா? பண்ணிடு. ரெடி? ம், தயவு செஞ்சு பண்ணிடு. ஆ, அப்பா
இப்போ பாருங்க எவ்வளோ பெருசு கட் பண்ணுறாருன்னு. இப்போ என்னோட ரவுண்டா? ஆட்டத்துக்கிட்ட கிட்ட நெருங்கிட்டோம் கடைசி பகுதி. இப்போ என் பக்கம் கம்மியாக இருக்கு, உன் பக்கம் அதிகமாக இருக்கு. எந்த பக்கம் நான் கட் பண்ணுறது? என் பக்கமே வெட்டுறேன், இழுவாது. சரி, அப்பாடா வெட்டிட்டேங்க. நீ பாருங்க எப்படி வெட்டியிருக்கேன்னு. நல்லா வெட்டியிருக்கேன். நீ இங்கே வருப்பா போச்சா? ஸோ இந்த ரவுண்டோடைய வின்னர் நான் தான். நீ தான். இருந்தாலும் கிரில் சிக்கன் நீ சாப்பிட மாட்டேன்றதால நானே சாப்பிட்டேன். இல்லை இல்லை, இந்த கிரில் சிக்கன் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட கொடுப்பேன், தவிர உங்களுக்கு நான் தரவே மாட்டேன். இதுதாங்க பாருங்க மக்களே, இவர் கேட்கவே மாட்டேன்றாரு. எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்க மாட்டேங்குதுங்க. வர வர இந்த நான்வெஜ் ஸ்மெல்லே பிடிக்க மாட்டேங்குது. என்னங்க வெறும் எலும்பு மட்டும் வச்சுருக்கீங்க? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்றதை நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதை வச்சு தான் நிறைய பேர் உள்ளே வந்து பார்ப்பாங்க. எங்களுக்கும் அப்போ தான் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியும். வேறு இப்படி உழுக்கிட்டு இருக்காரு. அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக ஷேர் 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 இந்த வீடியோவை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் பிடிச்சிருக்கோம், லைக் போட்டு காட்டுங்க எங்களுக்கு. எஸ் நீங்கள் லைக் போட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியும், ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் லைக் ஷேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கிங்க. நம்ம இது இல்லாமல் ஃபேஸ்புக்கில் நிறைய வீடியோ சூப்பராக போட்டுட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலாம், இப்போயே ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்மளோட இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து எங்களோட அப்டேட் வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு போங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு இன்ஸ்டாகிராம் போங்க, உங்களுக்கு உடனே அப்டேட் கிடச்சிரும். எல்லாத்தோட லிங்க்கும் கீழே இருக்குது. மீண்டும் இதேமாரி இல்லை அடுத்த சேலஞ்ச் வீடியோவில் சந்திக்கலாம். அப்போ நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஓகே, நன்றி, வணக்கம், டாடா.